ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, சளி இருமலுக்கு காய்ச்சலுக்கெல்லாம் ஒரு சிறப்பான கஷாயம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வெத்தலை எடுத்திருக்கேன், துளசி ஒரு 3 கொத்து, இஞ்சி 1 துண்டு, மிளகு 10 மிளகு, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் மஞ்சள்தூள், அவ்வளோதாங்க பட்டை. இப்போ முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி சேர்த்திட்டேங்க. இந்த துளசி இலைய அப்படியே 1-2 பிச்சு போட்டுருங்க. கூடவே நான் 2 வெத்தலை எடுத்து வச்சிருக்கேன், அந்த வெத்தலையும் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க. இப்போ இந்த மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நான் இங்கே பாருங்க ஏற்கனவே நான் பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமாக தட்டுனா லேட் ஆகும்ன்றதுனால நான் மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதனால பொடியை சேர்த்திக்கோங்க. இது நீங்கள் அப்படியே கூட தட்டி சேர்த்திக்கலாம். நான் பொடி பண்ணி வச்சுருக்கனால பொடியை சேர்த்திக்கிறேன். இப்போ இதை வந்து இஞ்சி வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம், இல்லை தட்டி கூட போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு துருவி தான் சேர்த்திக்க போகிறேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி துருவி சேர்த்தின பிறகு இது நல்லா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சுண்டுற அளவுக்கு கொதிக்கணுங்க. அப்போ தான் இது அதனுடைய எசன்ஸ் பூரா இறங்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்க. அடுப்பை ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ தான் கஷாயம் நல்லா அந்த இதெல்லாம் இறங்கும். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். நம்மளோட வெத்தலை கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இது ரொம்ப தொண்டை கரகரப்பு, இந்த மாதிரி சளி இருமல், வறட்டு இருமலுக்கெல்லாம் இந்த கஷாயம் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு இதில் வந்து நான் எதுவும் சர்க்கரை எதுவும் சேர்த்தலை. உங்களுக்கு அப்படி ரொம்ப கார்ப்பாக இருந்ததுன்னா நீங்கள் தேன் சேர்த்திக்கலாம். தேன் வந்து ரொம்ப நல்லது. தொண்டை ரொம்ப புண்ணாக இருந்துச்சுன்னா கூட அந்த புண்ணுக்கு தேன் நல்லது. இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட இந்த கஷாயம் குடிக்கலாம். வெது வெதுப்பான சூட்டில் இந்த மாதிரி 3 நாள் தொடர்ந்து குடிங்க. காலையில் மதியம் இரவு 3 நேரமும் குடிங்க. ஒரு 1/2 டம்ளரில் அளவில் குடிங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.